எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ், கேரட் அண்ட் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒன்று வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். அப்புறமா வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வந்து அதை நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பன்னீரை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரோலோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நான்வெஜ் லவர்ஸ்க்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக வந்து சோயா சாஸும் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கெச்சப், கொஞ்சமாக வந்து கெச்சப் சேர்த்துக்கோங்க. என்னுடைய கிட்ஸுக்கு வந்து இதை நான் ஸ்பைடர் மேன் ரோலுன்னு சொன்னேன். ஏன்னா வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது அப்படியே அவ்வளோ அழகாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்பைடர் மேனோட அந்த இது மாதிரி வரும், நெட் மாதிரி. நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னோடய கிட்ஸ் வந்து பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்போ அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக நான் சொன்னேன், இது வந்து ஸ்பைடர் மேன் ரோலு எப்படி வருது பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் அதோடைய டெக்ஸ்சரை நீங்கள் பார்ப்பீங்க. சீஸை வந்து எப்போவுமே நம்ம லாஸ்ட்டாக சேர்ப்போம், பட் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்காக வருது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சீஸை முன்னாடியே சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட் வந்து அதில் என்ஹான்ஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ இதாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த லேயர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் பிளேயிங் வித் தட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த மாதிரி லேயரில் ஃபார்ம் ஆனது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சப்பாத்தி. சப்பாத்தி வந்து நார்மலாக நம்ம செய்கிறது தான். அந்த சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதில் வந்து கொஞ்சமாக வந்து மயனேஸ் சேர்த்துக்கிட்டேன் அதோடைய மேலே. இப்போ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கையும் வந்து சென்டரில் வச்சுடுங்க. வச்சுட்டு நான் வந்து ஒரு சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, இல்லைனா விட்டுருங்க. நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.